அவ்வளோதான் இல்லை, இனிமேல் ஆடியோ லான்ச் கிடையாது, குட்டி ஸ்டோரி கிடையாது, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கிடையாது, ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் கிடையாது, அவர் படத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட் கூட இனிமேல் வரப்போகிறது இல்லைல்ல. அவரோட படம் ஒன்று இருக்குது, இவரோட ஒரு படம் ஒன்று இருக்குது, ரெண்டு படம் இருக்குதுன்னு சந்தோஷப்படுறதா, ரெண்டு படம் தான் இருக்குதுன்னு வருத்தப்படுறதா. ஒரு பக்கம் ஒரு சில ஃபேன்ஸ்லாம் அவர் பாலிடிக்ஸ்க்கு போயிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க, ஆனால் ஒரு சில ஃபேன்ஸ் அவர் சினிமா மட்டுமே பார்த்து ரசிகரான கூட்டம் வந்து அவர் பீக்கில் சினிமா விட்டு போகிறாருன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. அரசியல் ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாது, அது ஒரு பெரிய கடல். இந்த மாதிரி தான் நேற்று விஜய் ஃபேன்ஸோட நிலைமை வந்து இருக்குதுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து விஜய் சாருக்கு ஃபேர்வெல் கொண்டாடுற அளவுக்கு நேற்று நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் என் ஏரா, இனிமேல் ஆக்டர் விஜய் நம்ம பார்க்க போகிறது இல்லை, நைன்டி ஸ்கிட்ஸோட கண்ணீர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கண்ணீர்லாம் விட்டு ரொம்ப வந்து வருத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. கடைசி கதை நான் அதிகமாக பார்த்த மீம் வந்து பார்த்தோம்னா, நம்ம துப்பாக்கி படத்தில் டாடா காமிச்சிட்டு போகிறது, எல்லா ஸ்டார்ஸும் சேர்ந்து வந்து நண்பன் படத்தில் ஆஹா ஒருத்தர் சிரிக்கிறாப்புல ஒருத்தர் வருத்தப்படுறாப்புல, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. கண்டிப்பாக வந்து இது வந்து ஓகே, எல்லாருமே வந்து ஒரு ஒரு வந்து எதிர்பார்க்காத கூட விஷயம் தான், ஏன்னா வந்து அவர் அரசியலுக்கு வரப்போறாதுங்கிறது நம்ம ஒரு பத்து வருஷ காலகட்டமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நேற்று திடீர்னு அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஆனால் சினிமா விட்டு விலக போகிறார் விஜய் அப்படிங்கிற பிரேக்கிங் கார்டு வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் அவங்க ஃபேன்ஸ் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரேக்கிங் கார்டு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இந்த நைன்டிஸ் கிட்ஸ் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அரசியல் வரப்போறாங்க அப்படின்றத கண்ணு முன்னாடி பார்த்துருப்பாங்கன்னு தெரியல, பட் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த நைன்டிஸ் கிட்ஸுக்கு ஒரு புதுசான ஃப்ரெஷ்ஷான ஒரு அனுபவம் அப்படின்றது மாற்றவே முடியாது தான். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கலங்க, என்னடா அந்த மனசு எப்படின்னா அரசியல் வருவார்னு எதிர்பார்த்துருப்பாங்க, ஆனால் சினிமாவே வேடா அரசியல் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு 10 வருஷமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோமே எல்லா விஷயத்தையும் வந்து அவர் அரசியலோட ஈடுபாடு வந்து இருந்து தான் இருக்குது. வந்து நம்ம ஒவ்வொரு சோஷியல் ஈவெண்ட்ஸ் நடக்க போகும்போது அவரோட ப்ரெசன்ஸ் இங்கே காட்டிக்கிட்டே இருப்பார், ஜல்லிக்கட்டு ஆகட்டும் டிமான்ஸ்டேஷன் ஆகட்டும் எல்லாத்தையுமே அவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஆனால் 2026 கப்பு முக்கியம் பிகில் அவர் சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு வந்துருச்சு. ஆனால் அப்பயுமே ஃபேன்ஸ் 2 வருஷம் இருக்கேப்பா, 2 படம் பண்ணுற மாட்டாரா, தளபதி 70வது படம் வரைக்கும் நம்ம பார்க்க மாட்டோமாலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கூட இல்லாமல் 69 நான் நிப்பாட்டிக்கிறேன்ப்பா, அதற்கு பிறகு முழு நேர அரசியல் பணியில் ஈடுபட போகிறேங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாரு. இந்த மீம்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னொருத்தர் சூப்பராக ஒரு மீம் போட்டிருந்தார், என் பையனுக்கு வந்து ஆக்டர் விஜய் அவர் தெரிய மாட்டார், பொலிட்டிஷியன் விஜய் தான் தெரிய போகிறாரு, என் ஒய்ஃப் என் கிட்ஸோட விஜய் சார் படத்தினால போக முடியாது, என்னோட பக்கெட் லிஸ்ட்லேருந்து ஒன்று போச்சுரா, இனிமேல் வந்து நான்லாம் சினிமா பார்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு புலம்பல்ஸாகவே இருந்தது. எனக்குன்னா சினிமானாலே விஜய் சார் தான் தெரியும், அவருடைய படங்கள் தான் தெரியும், சின்ன வயசுல இருந்து அவருடைய படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்தவனுக்கு திடீர்னு வந்து இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்ற மாதிரி நிறையா மீம்ஸை வந்து பார்த்துருப்போம். கண்டிப்பாக. ஸோ வந்து விஜய் சார் பொலிட்டிக்ஸ் போகிறார் அப்படின்னா 2026 வந்து எலெக்ஷனில் வந்து அவர் ஃபேஸ் பண்ண போகும்போது வந்து ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் அவர் ஃபேஸ் பண்ண போகிறார், ஏன்னா சினிமா மாதிரி இல்லை, அப்பா அவர் நல்லவர் வல்லவர்னு யாரும் அங்கே பேச போகிறது கிடையாது. இத்தனை நாள் விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இனிமேல் பார்க்க போகிறது இதை தான் முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அரசியலுடைய பொது வெளியில் போய் நின்றுட்டாலே என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு விஜய் ஃபேனாக நீங்களே வந்து இவர் எப்படி எடுத்துக்க போகிறீங்க, எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்ற கேள்வியை நீங்களே வந்து கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக. ஸோ ஏன்னா நேத்தியை பிரேக்கிங் கார்டிலே போட்டாங்க, நடிகர் விஜய்னு இல்லாமல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அப்படிங்கிறது நேத்தியே மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் டக்குன்னு விஜய் ஃபேன் இல்லாமல் நான் வந்து விஜய் சாரோட தொண்டன், விஜய் அரசியல் கட்சி தலைவரோட தொண்டனை நீங்கள் மாறப்படலாங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி தான். அதுவும் இல்லாமல் முக்கியமாக எல்லாருமே வந்து இந்த குட்டி ஸ்டோரின்னு சொல்லுவாங்க, அந்த குட்டி ஸ்டோரிக்காக ரொம்ப அப்படியே வந்து சீட்லாம் உட்காந்து ரொம்ப ஜாலியாக வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் காத்துட்டு இருப்பாங்க. இனிமேல் குட்டி ஸ்டோரிக்காக ஆடியோ லான்ச் போகிறாங்களா, டிவி பார்க்குறாங்களா தெரியல, நியூஸ் சேனல் பார்ப்போம், அப்புறம் வந்து மேடைகளில் தான் அதிகமாக பார்க்க போகிறாங்க இந்த விஜய் ஃபேன்ஸ்லாம். தேட்டருக்கு கூட்டம் கூட்டமாக போன கூட்டம் இல்லை, இப்போ மாநாடுக்கு கூட்டமாக போகப்போகுது, திருச்சியிலையா மதுரையிலையா சென்னையிலையா எங்கே மாநாடு நடக்குதோ அங்கே வந்து வண்டி கட்டிட்டு கிளம்ப போகிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஸ் எ சினிமா ஃபேன்ஸாக We are going to miss Vijay. ஆமாம், ஒரு பெரிய ஒரு வசூல் ரீதியான தமிழ் சினிமாவில் இவ்வளோ மக்களுக்கு வந்து ஓகே எல்லாம் யார் வேணால் சொல்லலாம், எங்க பெரிய ஸ்டாருக்கு இவ்வளோ படம் போதுங்க அப்படின்னு சொன்னாலும் இவரால் எவ்வளோ குடும்பங்கள் வந்து சினிமாவில் வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்றது மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேட்டருக்கு மக்கள் வரதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான், அதுவும் முக்கியமாக அந்த பெரிய ஸ்டார்ஸ் படத்துக்கு தான் மக்கள் அதிக அளவு தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரஜினி சார் படம், கமல் சார் படம், அஜித் சார் படம், விஜய் சார் படம், அதுக்கப்புறம் தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்க படங்கள் தான் கூட்டம் அதிகமாக வந்து தேட்டரை கூட நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது தமிழில் இப்போ டாப்பில் இருக்கிற விஜய் சார் டக்குன்னு நான் சினிமா விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான் தமிழ் சினிமாவுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன ஆர்டிஸ்டாக இருக்காங்களா, அவங்களுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியத்துவமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்து யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம அஜித் சாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவர் என்னன்னா, நான் பைக் எடுத்து டூருக்கு போகிறேங்க, 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் கொடுக்கறது கூட வாய்ப்புகள் இருக்குது. 2026 அவரும் எனக்கு சினிமா வேணாங்க, நான் வந்து என்னை பர்சனல் திங்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த டைம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல.
கரெக்டா ஒரு கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாவே அஜித் சார் வந்து ஒரு சினிமாவில் ஒரு பிரசன்ஸ் குறைஞ்சிட்டே தான் வருதுன்னு சொன்னோம். தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருந்தவர் கொஞ்சம் கேப் விட ஆரம்பிச்சாரு. அவரோட ஓன் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சாரு சொன்னோம். ரைஃபிள் ஷூட்டிங் ஆகட்டும், அந்த ட்ரோன் பசங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணதாகட்டும், பைக் ரைட்ஸ் அவரோட வந்து அவரோட நீண்ட நாள் கனவு, அதை வந்து இப்போ வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால வந்து அவரோட படங்கள் வர்றது கம்மியாகவும் ரஜினி சார் கமல் சார் வந்து அவரோட கடைசி காலகட்டத்தில் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை படம் பண்ணுவாங்க நமக்கே டவுட் தான், ஏன்னா அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் அப்படி ரெண்டு பேருமே அந்த ஏஜ் அக்ராஸ் 90-65+ போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரும் முக்கிய நான்கு தூண்களாக கருதப்பட்ட ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்களோட காலகட்டம் முடிய போகிற சீல நம்ம இருக்கும். இஸ் அண்ட் எண்ட் ஆஃப் அன் ஏரான் சொல்லணும். 90s கிட்ஸோட ஏரா முடிய போகுதான் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. கண்டிப்பா, ஏன்னா இவங்க எல்லாரையும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு ஒரு எறாவான ஒரு ஆட்கள் அப்படின்னா 90s கிட்ஸ் தான். இந்த 90s கிட்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய இனிமேல் யாருக்காடா படத்துக்கு போகிறது அப்படின்ற அளவுக்கு டெம்ப்ளேட் போடுற அளவுக்கு இப்போ ஆயிருக்கு. கண்டிப்பாக ஒரு பக்கம் எஸ்பிபி இல்லை, விவேக் சார் இல்லை, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இறந்து போனாலும் ஒரு சில பேர் வந்து கரியரை விட்டு, ஐ மீன் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஃபீல்டை விட்டு வெளியே போகிறாங்க. இன்னொரு விஷயம், 2024 IPL கடைசி ஐபிஎல் இதுவாக தான் இருக்கும், ஏன்னா இதுக்கு மேலே அவர் கண்டினியூ பண்ண போகிறதுன்றது நமக்கு உறுதியாக தெரியும். அந்த மாதிரி நம்ம ரசித்த மிகப்பெரிய முக்கிய லெஜெண்ட்ஸ் அவங்களோட கெரியரை வந்து முடிச்சுட்டு போக போகிறாங்க. இதை வந்து யாரை வேணாலும் இல்லைப்பா அதெல்லாம் சரியாயிடும்ப்பா அடுத்த டாட்டில் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு மட்டும் ஒரு ரசிகர் கூட்டம் சேரும். அப்படி அவங்கலாம் இந்த சினிமா கெரியரோ இல்லை ஒரு கிரிக்கெட் கரியரை விட்டு போகும்போது அது அவங்க ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வழி அப்படின்னு. அதுவும் இல்லாமல் எஸ்கேக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கலாம், ஏன் வந்து விஜய் சேதுபதிக்கு ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து மெச்சூர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்து விஜய் சாரை பார்த்து ரஜினி சாரை பார்த்து அந்த வளர்ந்த காலங்கள்லாம் இப்போ தாண்டி அந்த ஒரு இந்த சோல் ஃபுல்லாக இறங்கி இருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து ஃபியூச்சரில் வந்து குறைஞ்சிடும் அப்படின்றது தான் உண்மை. கண்டிப்பாக, அதாவது இந்த வெறித்தனமான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, ரஜினி கமல்னா ஒரு கிளாஷ் இருக்கும், அஜித் சார் விஜய் சார் கிளாஷில் வந்து துதி கூறு தமிழ் சினிமாவில் எந்த கையருக்குமே எந்த ஆக்டர்ஸ்க்குமே இல்லாத ஒரு ஒரு ஃபேன் வர்றா அதுதான் ஆமா அணில்ங்கிறது வந்து பெரிய பிராண்டாகவே மாறுச்சு. அவங்களோட ஆக்டர்ஸ்கோட ஃபேனுக்கு வந்து ஒரு பேரே வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஹிண்டல் பண்ணுற அளவுக்குலாம் ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லாமே அதுக்கப்புறம் வேறு யாரும் வரலையே அப்படின்னா வந்தாங்க சிம்பு தம்னு சொன்னாங்க, ஆனால் அந்தளவுக்கு ஃபைட் இல்லை. விஜய் சேதுபதி எஸ்கே வந்தாங்க அந்த அளவுக்கு ஃபைட் இல்லை, ஏன்னா ஃபேன்ஸ் மெச்சூர் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் இனிமே வந்து ஒரு அவர் ஆக்டர் வந்து டெமிகாட் ஸ்டேட்டஸில் வச்சு கொண்டாட அளவுக்கு ஃபேன்ஸ் உருவாக போகிறது இல்லை. இதை என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணுற கடைசி நான்கு சூப்பர் ஸ்டார்ஸ் இவங்க நாலு பேர் தான். ஆமாம், அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து எதிர்பார்க்கறது ஒரு சிலர் படம் வரும்போது ஹைப்பில் இருக்கும், இதுக்காகவே நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த படத்துக்காக காத்திருப்பாங்க. அந்த மாதிரி முக்கிய நாலு கைகள் வந்து குறையும் அப்படின்னு நினைக்கும்போது எப்பா சீட்டுக்கு ஒரு ஆள் குறையுதுன்ற மாதிரி யாரை தேடுறதுன்னு தெரில. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடங்கள் வந்து காலியிடமாக போகுது. கண்டிப்பாக, இனிமேல் வந்து விஜய் லோகேஷ் கூட லியோ 2 பண்ண போகிறாரா, இல்லை வந்து நெல்சன் கூட வந்து பீஸ்ட் ஃப்ளாப்புக்கு அப்புறம் திருப்பி ஒரு கம்பேக் படம் கொடுக்க போகிறார், இல்லை அட்லியோட படத்தில் நடிக்க போகிறேன், அட்லி எஸ்ஆர்கே படம்லாம் அட்லி அட்லி எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார், கார்த்திக் சுப்ராஜ் கூட படம் பண்ண போகிறாரு, வெற்றிமாறன் கூட படம் பண்ண போகிறான்னு ஏகப்பட்ட நியூஸ் நம்மளாம் எழுதி எழுதி பார்த்துருக்கோம், ஆனால் இனிமேல் அந்த நியூஸ்லாம் வரவே வராது. ஆமாம், அதுவும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவருக்கு வந்து அரசியல் வந்ததுக்கு பாராட்டு தெரிவிச்சு, கோடு வேர்ட் அக்செப்டட்லாம் பேசுகிறாங்க, நல்லா தான் இருக்குது, எத்தனை படங்கள் வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் அவர் மென்ஷன் பண்ணது என்னன்னா, நான் இதுவரைக்கும் கையெழுத்திடப்பட்ட படங்கள் கன்ஃபார்மாக பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு தெரியாமல் என்னென்ன படங்கள் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது தெரியல, அதனால அதுக்காக நம்ம காத்திருக்கலாம். சோ அவரு நம்ம இப்ப என்ன இன்னொரு படம் முடித்து கொண்டு முழுமையாக அரசியல் ஈடுபட போறேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதுதான் ஸ்டேட்மெண்ட், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, ஆனா இப்போதைக்கு இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும் போது அதுதான் ஒரு கடைசி படம். ஆமா, மக்களுக்காக மக்களுக்காகன்னு இப்போ வந்து அவரும் இறங்கியிருக்காப்ல. ஸோ சொன்ன மாதிரி விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஃபார்மா டபுள் மைண்ட் செட், மிக்ஸ்டு மைண்ட் செட்னு சொல்லலாம். ஆமா, அவங்களால வந்து சந்தோஷமும் பட முடியல, ஐயா ஜாலின்னு உட்காரவும் முடியல, அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க. ஏன்னா வந்து வருங்காலங்களில் அவங்களே வந்து விஜய் சாரை பற்றி என்னென்னலாம் பேச போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறிகளாக தான். நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஒரு பப்ளிக் வாக்ஸ்வாப் எடுத்திருந்தோம். ஸோ வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஓட்டு போடுங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்ட போகும்போது ஒரு நிறைய பேர் வந்து ஓட்டு போடுவோம் போட மாட்டோம் அப்படி ஏங்கப்பட்ட கருத்துக்களை சொன்னாலும் அதுக்கப்புறம் கரெக்டாக ரெண்டு நாளில் வந்து அவர் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுவீங்களாங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம், ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது விஜய் சார் அரசியலுக்கு வந்தது வந்து ஒரு நிறையா கட்சி தலைவர் வந்து வாழ்த்தி வரவேற்றிருக்காங்க. எந்த வாயில் ஃப்ளாப் ஆஃப் விஜய் பீக் ஆஃப் விஜய்னு நாங்கள் வந்து வீடியோ போட்டோம், எங்களாலேயே விஜய் சாருடைய அந்த சினிமா வாழ்க்கை இதோட முடியுதுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் தான், ஏன்னா கண்டிப்பாக அவரோட பாட்டு அனிருத்தோட காம்போல வந்து இனிமேல் மிஸ் பண்ண போறியா இல்லையா, அது முக்கியமாக அவருடைய வாய்ஸ். ஸோ எல்லாரும் வந்து பாட்டில் வந்து விஜய் சாருடைய வாய்ஸ் தான் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவர் படத்தில் உள்ள பாட்டுக்கு வந்து தனி ஃபேன்ஸு பாட்டு தனியாகவே ஹிட் ஆகும்,
ஸோ அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ண போறாங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே. பேட் ஆஸ்மா, வி ஆர் கோயிங் டு மிஸ் யூமா. இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.